நம்ம நினைச்ச கோலை எப்படி அப்ளை, நினைச்ச கோல் நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம், அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி வந்துட்டு இன்சைட் வந்து விஜய் ஃபோட்டோ, என்னோடய டூ டூ லிஸ்ட்டு அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், என்னென்ன செய்யணும் இருக்கேன். எல்லா இடத்துலையும் எல்லாரும் கோச்சஸோட ஃபோட்டோ, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி இந்த சைடு இருக்குது எல்லா கோச்சஸும். இதை ரீவாம் பண்ணிட்டு நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்களும் ஒரே பேக்கில் பண்ண போகிறேன், இது கூட சீக்கிரமாக இருக்கும். ரைட், நம்ம டாபிக் போகலாம். நினச்ச கோலை நம்ம அச்சீவ் பண்ணால் என்ன பண்ணால், முதல்ல கோல் நமக்கு இருக்கணும். கோல் வந்து கன்ஃபார்ம் இருந்தால் தான் நம்ம வந்து நினச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று, ரெண்டாவது நம்ம என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நாலேஜ் நமக்கு வேணும். நாலேஜ் இருந்தால் அதை அச்சீவ் பண்ணிடலாம். ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நமக்கு அதுக்கு எவ்வளோ பொறுமை தேவை அப்படிங்கிறது முக்கியம். இப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு 9 மாதம் கண்டிப்பாக இருந்தால் அப்படின்னு நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்ய போகிறோமோ அதுக்குன்னு ஒரு டைம் நேரங்காலம் இருக்கும், அது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் பண்ணதுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், எனக்கு அதெல்லாம் நான் நம்பிக்கை இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அவ்வளோ அவ்வளோக்குள்ள என்னையாலும் பண்ண முடியாது அப்படின்னு. கான்ஃபிடென்ஸ் இல்லைனா நீங்கள் உங்கள் கோல் வந்து வேலைக்கு உதவாது, அதையும் பார்த்துக்கணும். ரெண்டாவது, அந்த கோலை பண்ணதுக்கு வந்துட்டு தைரியம் இருக்கணும். எல்லா விஷயமும் எல்லோரும் பண்ண முடியாது, சில விஷயம் பண்ணதுக்கு வந்து நெஞ்சில் மஜாஜோ இருக்கணும், தைரியம் இருக்கணும். அந்த மாதிரி அந்த தைரியம் இருக்கா அது பண்ணணும். கோல் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு இருக்கணும். ஹார்ட் ஒர்க்கு சம்திங் லைக் இதை செய்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னா, என்ன கோல் அச்சீவ் பண்ணி எதை செஞ்சாலும் சரி நீ எனக்கு என்ன தருவ அப்படி கேட்கும். நம்ம அதுக்கு எவ்வளோ விலை கொடுக்கணும் நான் சாதிக்கணும் அப்படின்னா, சாதிக்கணும் நீ இந்த விலை கொடுக்கணும். வீட்டை எதுக்கணுமா, ஃபேமிலி எதுக்கணுமா, பிள்ளைகளை எதுக்கணுமா, சமுதாயத்தை எது எதுக்கணுமா, யார் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவங்களாம் எதிரியான பார்க்கணுமா, எப்படி நம்ம அதெல்லாம் கண்டு பண்ணணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்கும். அது என்ன விலை தருவ, என்ன தருவ, நான் உனக்கு அந்த கோல் தரேன் அப்படிங்கணும். ஸோ அது அது நமக்கு தெரியணும். செகண்ட் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி தேவை. சோம்பேறியாக இருந்துட்டு அதை பண்ணிவிட்டு காலையில் அது பண்ணணும்னா 5 மணிக்கு எழுந்து போகணும். அது மாதிரிக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தராங்க ஸ்கூலில் வந்து கரெக்டாக கிட்ஸு கரெக்டாக படிக்கணும், நான் போகிறேன் அப்படின்னா ஓகே இனி காலையில் எந்திக்கணும் இப்படிலாம் சொல்லி அதெல்லாம் பண்ணுவியா, ம் கஷ்டம் தான், அப்போ புரியுதா? அப்போ நமக்கு அந்த அந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நேரம் ஒதுக்கணும், அது நம்மளால் பண்ண முடியுமா அப்படி பார்க்கணும். எனர்ஜி வேணும், காலைல எழுந்து உடனே ஓடுறது வைக்கிறது சாப்பிட்றது செய்கிறது அது இது அப்படின்னு அந்த சம் சப் சம்மந்தப்பட்ட நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அந்த கோலுக்கு எனர்ஜி தேவைப்படும். எனர்ஜி இருக்கா அவங்ககிட்ட, அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு பணம் தேவைப்படும். நான் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னா 30 லட்சம் 40 லட்சம் அவங்க இருக்கா அவன்கிட்ட, இல்லை, அப்போ அந்த கோல் உனக்கு சரிப்பட்டு வரல. ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு பணம் வேணும், எனர்ஜி வேணும், அதுக்கு ஒன்று போதுமான டைம் கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த நேரத்தில் இந்த கோல் தேவைதானா, நமக்கு ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு. சில வந்து 5 வருஷம் 10 வருஷம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதேன் அப்படின்னு 35 வருஷம் வரைக்கும் எழுதுவோம், அப்புறம் என்னாச்சு, இல்லை அதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடைக்காது, அப்போ வேறு வேலைக்கு போவான். ஸோ இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க் நமக்கு தேவைதானா அப்படின்னு அது எடுக்க தெரியணும். அப்புறம் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அந்த கோலுக்கு வந்துட்டு நமக்கு எழுதி ஒட்டியிருக்கணும். அந்த கோல் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த கோல் உங்களுக்கு பிடிக்கணும். கோல் வந்து ஆகணும் ஆகணும்னு ஆசை, கோல் ஆகலாம், ஆனால் கோல் ஆனதுக்கப்புறம் என்னது தெரியாது. நான் பெரிய பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆனதுக்கப்புறம் நான் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் ஊரில் போய் விவசாயம் பண்ண போகிறேன், சரி விவசாயம் ஆனதுக்கப்புறம் இங்கே மண் இங்கன்னு ஜாதி இது எங்கே ஆளுக்கு ஊர் மக்களும் இருக்கலாம் ஒரு ஒரு வசதி இல்லை ஒன்றும் இல்லை, அப்போ எதுக்கு ஆன அந்த கோல் உனக்கு எதுக்கு அப்படி. ஸோ கோல் ஆகணும்னா நீங்கள் என்ன கோல் வாங்கி அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ரவம் போலும் பிடிக்கும்போது ஒரு வீடியோ கூட போட சைக்கிள் ஓட்டும்போது நம்மளை அறியாமல் ஒரு பவர் உள்ளுக்குள்ள இருக்கும் தெரியுமா, அது என்ன பவர், அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்பஸ் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பர்பஸ் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களை அறியாமல் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பர்பஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் ஜெயிச்சிங்களா தோந்தீங்களான்னு தெரியாது, அது நடத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ட்ரைனிங் என் பேஷன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்னா சாப்பிடலையோ நடக்க நடக்கலையோ, ஆள் பார்க்கறாங்களோ பார்க்கலையோ நட என் பாட்டு தான் போயிட்டு இருக்கேன், பிகாஸ் ஐ ஜஸ்ட் லவ்விங் இட். அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்கிற சிக்கல் பிரச்சனைகள் சரி பண்ணதில் நம்ம பேஷன், அப்போ அது அது சரி பண்ணது மட்டும் ஓடிட்டே இருக்கும். ஐ சரி பண்ணதுக்கு பணம் கொடுக்காங்க பரவாயில்ல, சேல்ஸ் பண்ண தெரியல, பிஸ்னஸ் பண்ண தெரியல, டீம் செட் பண்ண தெரியல, ஃபேமிலியில் இஷ்யூஸ் கடன் இருக்குது, ஓகே சரி பண்ணிடலாம், சரி பண்ண 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 என்னங்க சார் இருப்போம், ஆ சரி. ஸோ நீங்கள் உங்கள் உங்கள் என்ன செய்றீங்களோ அதோட பேஷன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்குன்னா தன்னால் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராசஸ் லவ் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அந்த நாலேஜ் எவ்வளோ தேவைப்படும் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா சம்டைம் நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு பிடிக்காமல் போயிடும், அது ஒரு விஷயம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்ன கோல் பண்ண போகிறீங்க அதோட ப்ளூ பிரிண்ட் இருக்கணும்.
நான் ஃபர்ஸ்ட் இது இது செய்வேன், அப்புறம் இது செய்வேன், அப்புறம் இது செய்வேன், அப்புறம் இது செய்வேன். இன்னும் கோல் உங்ககிட்ட இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா நடக்காது. இப்போ நான் வந்து நாளைக்கு 88 எத்தனை வருஷம் இருக்கும், 30 வருஷம் மேலே ஆச்சு. 88 நான் அந்த புக்கை எடுத்து பார்க்க, அந்த புக்கு உடஞ்சி உடஞ்சிருக்கு. இந்த புக் இருக்கா, ஹாய் யா பாருங்க, என்ன இருக்கு தெளிக்காட்டி புக்கு, இந்த புக்கு பாருங்க, அந்த காலத்தில் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த புக்கு. சரி, அந்த புக்கு வந்து வரீங்களா, நான் சும்மா இல்லை அந்த காலத்துலேயே படிச்சிருக்கேன் வரீங்களா, படிச்சுட்டு நோட்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் சும்மா அந்த காலத்துல இந்த காரங்க இங்கே வெள்ளையாக இருக்குது, இங்கே வந்து ப்ரௌனாக இருக்குது, புக்கு இப்படி மடங்கனா உடஞ்சிரும். அந்த மாதிரி பழைய காலத்து புக்கு அந்த மாதிரி. நீங்கள் எனக்கு ட்ரெயினர் ஆகணும், கோச் ஆகணும், நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுப்பேன் அப்படின்னா, நான் 30 வருஷம் மட்டும் முடிவு பண்ணேன். 30 வருஷம் முன்னாடி ஸ்கூல் படிக்க புக்கில் போய் நான் அந்த புக்கு படித்தேன். இது வந்து நான் எங்கெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், திரும்ப எனக்கு பார்க்கணும். அந்த மாதிரி 65 ரூபா புக்கு, இப்போ 65 ரூபாய்க்கு இந்த புக் கிடைக்கும். ஸோ ப்ளூ பிரிண்ட் இருக்கணும், அதில் எழுதியிருக்கு நீங்கள் முதல்ல ட்ரைனர் ஆகணும், ஸ்பீக்கர் ஆகணும், முதல்ல போய் நீங்கள் ஸ்கூல்ஸில் பேசுங்க, டியூஷனில் பேசுங்க, சின்ன சின்ன குழந்தைங்க கூட பேசுங்க, சர்ச்சில் பேசுங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அங்கெல்லாம் பேசுங்க, அப்போ தான் நீங்கள் பேசி பேசி ட்ரைனர் கோச் ஆகுங்க அப்படி ஐ அப்படின்னு. இது வந்து இந்த புக்கில் இருக்குது, இந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்கான்னு தெரியல எங்கே இருக்குது. ரெண்டு மூணு விஷயம் வருங்க, என்ன கொடூரமாக இருக்குது இந்த புக்கு, அந் ஆதிகாலத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்குது. அப்போ நான் வாங்கும்போது புது புக்கு, நானும் உயிரோடு இருக்கேன், அந்த புக்கும் இவ்வளோ நாளும் என் கூட இருக்கும். தாகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், ஒன்றுமே கொண்டு போக முடியாது. நம்ம புக்கு, பேப்பர், கிப்பர், இன்னைக்கு இன்னும் பைக்கு, ஸ்கூட்டி கிட்டி, மேக்கு, எல்லாத்தையும் விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இது உலகத்தில் இருக்கும், என்ன கொடூரமாக இருக்குது அந்த புக்கு இல்லை. அதில் எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து இந்த ரெண்டு விஷயம் நான் அதை படித்ததை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னா, ஐஸ் வந்துட்டு சூப்பர் இங்கே இருக்கேன் சரியா. டீச் சண்டேஸ் கிளாஸஸ், டீச் சண்டே கிளாஸஸ் பிகேம் அ ஸ்காட் லீடர், ஜாயின் எனி குரூப் வேர் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ட்டிசிபேட் அண்ட் ஆக்டிவ்லி இன் த மீட்டிங் யூ ஹேவ், பட் லுக் அரவுண்ட் டு சி தட் தர் இஸ் கேர்லி எனி பிஸ்னஸ் கம்யூனிட்டி பொலிட்டிக்கல் ப்ரொஃபஷனல் நெய்பர்ஹுட் ஆக்டிவிட்டீஸ் சேலஞ்சஸ் என்னென்னலாம் இருக்கோ எங்கெல்லாம் பாசிபிள் வந்து பேசுங்க அப்படின்னு. நான் அந்த புக்கை முதல்ல படித்தேன், அதுக்கப்புறம் டேல் கார்னிங் மேலே கொஞ்சம் மதிப்புலாம் போச்சு, அதனால் விடல, நான் படிக்க விட்டேன். பட் மென்டர் மென்டர் தான் படிக்க தான் செய்யணும் அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு ட்ரைனிங் போனேன், அரமன் லாஜிஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி போனேன். அங்கே வந்து டேல் கார்னிங் இன்ஸ்டியூட்டில் படித்த ஒருத்தன் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கான். முதல் நாள் டீ குடிக்க முன்னாடியே நீ ட்ரைனிங் கொடுத்து போகணும்பா ராசா, நீ கிளம்புன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்டுருக்கேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாது. மத்தியானம் சாப்பிடும்போது தான் ஒருத்தன் சொல்கிறான், போன வாரம் நாங்கள் ட்ரைனிங் போனோம், ஒருத்தன் வந்தால் அவனை பாதியில் அனுப்பி வச்சிட்டோம்னா. யாருன்னு கேட்டால் டேல் கார்னிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கான், படிச்சுட்டு ட்ரைனர்னு சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வந்திருக்கான். ஆனால் அவனை மக்கள் மதிக்கல. நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும் தான் முக்கியம். அதுலேருந்து இந்த இவரை வந்து பாவம், இவர் எழுதி வச்சு அவர் செத்து போயிட்டார். இப்போ நான் செத்து போனதுக்கப்புறம் எம்எம்ஜி யார் எப்படி நடத்துகிறா என்ன நடத்துகிறான் அவனுக்கு தான் தெரியும். நான் இருக்கும்போது என்கிட்ட பேசுறது வைக்கிறது மட்டும் தான் நான் ஒரு இந்த உண்மை. அப்படி கொஞ்சம் அது இப்போ பார்க்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்காங்க, நான் திரும்ப இந்த புக்கு படிக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அப்போ அதில் எழுத மாதிரி படிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அந்த கோலை சின்ன பிள்ளையிலே ஊட்டி ஊட்டி வளர்த்து அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, என்ன கோலு அப்படின்னு யோசிக்கிங்களா, என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா அது உங்களை நீங்கள் ரெடி பண்ணுங்க. நீங்கள் போலீஸாக இருக்கணும், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும், எங்கே தான் சரி, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம இஷ்டப்படி இருக்கணும், ஜெயிலில் போயிட்டு ஏன் இஷ்டப்படி நான் மாற்றி போடுறேன், டிக்கெட் இங்கே இங்கே கொடுக்க அப்படின்னா போடான்றோம். நம்மளை போலீஸில் போயிட்டு நம்மளாம் மாற்றி எதுவும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் வேலையில் போய் எதுவும் மாற்ற முடியாது. இது வேண்டாம்ப்பா, நமக்கு எங்கேயாவது மாற்றி கீற்றி அமைச்சு நம்மளே ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்க தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் எக்ஸாம் வாழ்க்கையிலேருந்து இல்லை எந்த எக்ஸாமும் எதுவும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணதில்லை. அதோட நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காமெடி பீஸுங்க, காமெடி பீஸ் தான், ஏன்னா எனக்கு அப்படி தான் தெரியும். லட்ச லட்சமாக பணம் கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த வேலையை சொன்னாங்க. எனக்கு எல்லாமே நம்மளே உருவாக்கணும் அப்படின்னு ஆசை. அந்த மாதிரி நம்ம கோலுக்கு வருவோம், கோல் பண்ணுனா அதை பற்றினா ஃபுல் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து வைஸ் மேனாக இருக்கணும், இன்டெலிஜென்ட் வைஸ் மேனாக பயங்கரமான ஆள் இருக்கணும், ஆனால் பேசும்போது காமன் மேனாக பேசணும் அப்படி. ஐ நல்லா இருக்க, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியுது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்த புக்கு அது, எனக்கு அதான் நான் அப்படி இருக்கேன். சார் நீங்கள் பேசுறது அப்படி வீட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கேன், மூஞ்சி மாதிரியும் பார்த்து அவனை நான் பிடிக்க பிடிக்காது, சும்மா யூடியூப்ல பேசுகிற மாதிரியே பேசுகிறான், சும்மா எதாவது திட்டிகிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு. எனக்கு முதல்ல சுத்தமாக பிடிக்கல சார் அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே அந்த கோட்டுக்கிட்டலாம் போட்டு வரதில்ல, சும்மா வந்து உங்கள் வேலை போய் ஏதாவது டீ குடிச்சிட்டு ஹோட்டலில் நடந்துட்டு பிச்சைக்கார மாதிரி பேசிட்டு அப்படி. கரெக்ட் தான், இந்த புக்கில் எழுதியிருக்கப்பா, நான் நினச்சிவேன் இது எனக்கு என்னவோ பிடிச்சிட்டு. பி லைக் ஏ வைஸ் மேன், அது எங்கே இருக்குன்னு தெரியல, நான் ஏன் தெரிச்சா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவேன். பி லைக் வைஸ் மேன், பட் எனக்கு செம்ம இருந்தேன், நீங்கள் ரோஸ் ரோஸ்ட்டு காட்டியிருந்தேன், ரோஸ் பாரு நான் ஏன் இப்படி வந்திருக்கு தெரியுமா, இது வரை இதில் எழுதியிருக்கு, நான் தான் அப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு.
வாய்ஸ் மேனாக இருங்க, ஆனால் வந்து லோக்கல் இதில் பேசுங்க, லோக்கல் லெவலில் பேசுங்க, அப்போ தான் ஓட்டு போக முடியும். தேங்க், இதுவரைக்கும் கிடைக்கல, கிடைச்சவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கோல் வச்சுக்கீங்களோ அதுக்குள்ளே ஃபுல் ப்ளூ பிரிண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதில் எல்லாம் பேபி ஸ்டெப்ஸ் இருக்கா. பேபி ஸ்டெப்ஸ்னால் என்னென்னு புரியுதா? ஃபஸ்ட் நான் என்ன செய்யணும், ரெண்டாவது நான் என்ன செய்யணும், மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னு. நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுக்கு எங்களுக்கு பேபி ஸ்டெப்ஸ் இருக்கணும். நான் எங்கே வச்சுருக்கணும், பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஒரு ஷீட்டில் எழுதிட்டு அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. முதல்ல என்ன பண்ணணும், எனக்கு வந்து இந்த பேனர் அடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபோட்டோ கேட்கணும். அப்போ அது நடந்துட்டுருக்கா, ஓகே. அதுக்கு இன்சார்ஜ் யார், இவங்க இப்போ எவ்வளோ ஃபோட்டோ வந்திருக்கு, என்ன எவ்வளோ ஃபோட்டோ. அப்புறம் நான் போய்ட்டு வெளியே பேனர் இருக்கேன், ஃப்ளஷில் அடிக்கணுமா இல்லை பெரிய புக்ஸ் அடிக்கணுமா, என்ன அடிக்கலாம், நான் உங்களை பார்த்துட்ருக்க மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோட்டோ தரலாமா, இந்த மாதிரி பிளாங்காக பிளாங்காக அவங்க பேர் மட்டும் எழுதி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. என் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க, ஆனால் நான் ஆடியோ போட்டால் ரிப்ளை பண்ண மாட்டேன். மவனே நீ சவனும் அல்ல நான் சவனும் அது வரைக்கும் ஒன்று விட மாட்டேன். நீ தெரிஞ்ச தெரிஞ்சால் எம்எம்ஜியில் வந்துட்ட, நீ எவ்வளோ சீன் போடணும் போட்டுக்கா, நீ எங்கெல்லாம் ஓடணும் ஓடு அப்படின்னு. அதான் நம்ம பாயிண்ட். ஆ, எம்எம்ஜியில் எதாவது பண்ணால் அதுவும் வச்சு செய்வாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்டு. ஸோ வந்து ப்ளூ பிரிண்ட் போடணும், ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ. ஒரு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது நான் கொட்டேஷன் எடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணும், புக்ஸ் ஒர்க் அனுப்பணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நான் மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும். அப்புறம் நான் சைஸ் செலக்ட் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் சேர்ப்போம். அப்புறம் நான் கூப்பிட்டு வரணும். அப்புறம் ஹோலில் அடித்து கரெக்டாக அதை செட்டிங் பண்ணணும். இப்போ தான் அது முடியுது இல்லையா. ஒன்று நம்ம ஏதாவது ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் உண்டோ, பேபி ஸ்டெப்ஸ் சொல்லலாம். 20 பேபி ஸ்டெப்ஸ் நம்மகிட்ட இருக்கும் மினிமம் ஒரு விஷயம் சார். நம்ம அது மாதிரி ஒரு விஷயத்து வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருங்க, அது 100 தடவை 100 பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஒன்று, ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா எதுக்கு பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் பர்பஸ் என்ன. நான் ஏன் அன்னைக்கு டாக்டர் ஆனால் தெரியுமா, அன்னைக்கு எங்கள் அம்மா ஆச்சு சின்ன பிள்ளை இருக்கும்போது காப்பாற்ற முடியாது யாரும் பண்ணலாம், அதனால நான் அன்றைக்கி டாக்டர் ஆகிட்டேன் அப்படி ஏதாவது உங்களுக்குலாம் ஒரு காரணம் இருக்கும். ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன் முன்னாடி வந்து ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னான், நாங்கள் கடையிலாம் பார்த்தேன் நல்லவே ட்ரெஸ் இல்லை, அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியல. அப்புறம் பார்த்தேன் வெளி உலகத்தில் உள்ளதெல்லாம் நம்ம பை பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஆன்லைன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த கம்பெனி இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இன்றைக்கே அந்தந்த பிள்ளைகள்லாம் பார்த்துட்ருக்கேன்னா எனக்கு எனக்கு என் பிள்ளை இப்படி நடந்து போச்சு, அதனால் எல்லா பிள்ளையும் நான் பார்த்துச்சு. ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும், ஏன் அது பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். ரெண்டு, மூணாவது நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அந்த கோலை டெய்லி பார்க்கலாம். நம்ம 9th 1 ரீட் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து கோல்டு கார்டு இருக்கலாம். நான் மார்னிங் எல்லோரும் கோல்டு கார்டு பார்த்தாச்சா ரீட் பண்ணுங்கள் அப்படிமா. அது மாதிரி கோல்டு கார்டு பார்த்தா நம்ம ரீட் பண்ணிட்டோமா, பர்பஸ் ஆஃப் டெய்லி அந்த கோலை பார்க்குறீங்களா, அது ரொம்ப முக்கியம். அந்த டெய்லியில் டெய்லி கோல் பார்க்குறது ஒரு பக்கம், அடுத்த முக்கியமானது வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் உண்டோ அதை நம்ம பண்ணிட்டோமா. நான் கூட வச்சு பண்ணதுக்கு நான் வீடியோ வீடியோ எதாவது பண்ணணும்னா பண்ணிட்டோமா. நான் இப்போ வந்து எங்களை வந்து இந்தந்த பிரச்சனை மக்களுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோ பண்ணிட்டேன், நான் போஸ்ட் பண்ணியாச்சா, எடிட்டிங் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் காலையில். என் லிஸ்ட்டில் உண்டு, காலையில் வந்து நான் வாக்கிங் போயிருக்கணும், நான் ஜிம் போயிருக்கணும், நான் புக்கு படிச்சிருக்கணும், நான் வீடியோ எடுத்திருக்கணும், நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கணும், நான் லெசன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், டீமு கூட நான் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்களான்னு கேட்டுக்கணும், அப்புறம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கொடுத்தாங்களா அதுக்கு வேல்யூ கிடைச்சிட்டா பார்க்கணும். அப்புறம் நான் ஈவினிங் வந்து வெளியே போகணும், ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், வெளியே சுற்றணும், பைக் எடுத்துன்னா மலைக்கு போகணும், அருவியில் குளிக்கணும், எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும். அப்புறம் நம்ம எல்லா எல்லா கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்போ எவ்வளோ வீடு வாடகை கிடக்கு எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, நம்ம சொந்த வீடு இஎம்ஐ இஎம்ஐலாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, அடுத்த வண்டி கிணிக்கெலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வீஸ் சர்வீஸ் அதுக்கு இது எங்கேயாவது மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் முழுக்க முழுக்க வந்து டெய்லி என்னெல்லாம் பண்ணணும் பண்ணிடணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவீங்களோ பண்ணணும். நான் இப்போ சொன்ன கதையெல்லாம் டெய்லி கோலில் வராது, பட் டெய்லி உங்களுக்கு வரணும். அந்த ஃபுல் கோலில் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேபி ஸ்டெப்ஸ் இருக்கலாம், அந்த ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ அதை வந்து மெஷர் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6 மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ண தெரியாத எதுவுமே ஜெயிக்காது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஜிம்மு பாடி பண்ணிகிட்ருக்கேன், சந்தோஷம் ஃபாலோன்ட்டு எடுத்துடுறேன். ஸோ எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஜிம் பண்ணால் மெஷர்மெண்ட் பண்ணணும். இன்றைக்கி நான் எத்தனை 3 கிலோமீட்டர் நடந்திருக்கேன், இவ்வளோ தூரம் போயிருக்கேன், இவ்வளோ வெயிட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து நான் 30 கால் பண்ணியிருக்கேன், 30 காலில் 3 பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நான் 50 காலில் வந்து எழுதி வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் எடுக்கணும். எல்டிஎஸ் நம்ம லைஃப் டைம் சப்போர்ட், ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க
மீட்டிங் பண்ணோடனே என்னெல்லாம் பண்ணும் என்னெல்லாம் இருக்காங்கன்னு. அப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணாங்களா, எதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, நீ பண்ணிட்டு அப்புறம் தான் உனக்கு அடுத்த எல்டிஎஸ் மீட்டிங் அப்படி சொல்லி சொல்றது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதில் வந்து நீங்கள் மெஜர்மெண்ட் வைக்கணும். மூணு பண்ணியிருக்கேன், அஞ்சு பண்ணியிருக்கேன், எட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இது மெஜர்மெண்ட் வேறு, ட்ராக் வேறு. சார் முதல்ல மூணு, போன மாதம் மூணு, இந்த மாதம் ரெண்டு, இந்த மாதம் அஞ்சு, அடுத்த மாதம் ஒன்றும் பண்ணல, அடுத்த மாதம் ஒன்றும் பண்ணல, ட்ராக் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. நம்மகிட்ட பிஸ்னஸ் கோச்சிங் வரவங்க சொல்லுது, ஓகே உங்கள்கிட்ட இது வரைக்கும் அஞ்சு வருஷம் எவ்வளோ பிஸ்னஸ் நடந்துச்சு ரிப்போர்ட் இருக்கா? ம், இருக்குது, ஆனால் எடுக்கணும். சரி, ஏறிக்கிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்கா தெரியாது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் கூட்டிட்டா குறையுதா தெரியாது, ஒவ்வொரு வருஷமும் எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க தெரியாது, கரண்ட் பில்லு வாடகைலாம் எவ்வளோ மைனஸ் ஆகிட்டுருக்கு தெரியாது, நீங்கள் குரோ ஆகிட்டு இருக்கீங்களா இறங்கிட்டு இருக்கீங்களா மேலங்களே போயிட்டு இருக்கலாம் தெரியாது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ராக் வந்து ரொம்ப முக்கியம், ட்ராக் தான் நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கும் பிஸ்னஸில். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து ஆல்ரெடி யாரோ பண்ணியிருக்காங்க சரியா. நீங்கள் என்ன தான் பண்ண போனாலும் சரி, எதாவது செஞ்சாலும் செஞ்சுருப்பாங்க, அதாவது ஒன்று ரெண்டு விஷயம் தான் நீ செய்யாத ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன், அல்லது ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கோ அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் கேட்டிருக்கியா, இது யார் பண்ணனா, இது எப்படி பண்ணீங்க, அதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. இப்போ நீ யூடியூப் வரைக்கும்னா எவனாவது யூடியூப் பண்ணிட்டு கேட்கணும் அவன் எப்படி பண்ணான்னு. இப்போ லேடி சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் யூடியூப் பண்ணேன் எனக்கு வியூஸே போகல, என்ன பண்ணானா சீரியல் எடுத்து எடுத்து நான் போட்டு விட்டேன், அப்புறம் பார்த்தா லட்ச லட்சமாக வியூஸ் போயிட்டு, வா சூப்பர் அப்படின்னு பார்த்தா மானிட்டேஷன் வரல. அப்புறம் என்ன கேட்டால், போடா நீ அடுத்த வீடியோ எடுத்து போட உனக்கு மானிட்டேஷனா அப்படின்னு, உடனே அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தா நீ யூடியூப்பை ஏமாத்துற அப்படின்னு, இது என்னடா அது உண்மையாகும். அப்புறம் இப்போ தான் வந்து அவங்களுக்கு மோனிட்டேஷன் ஆகிருக்கு. எல்லாம் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது யார் பண்ணியிருக்கா, இதோட எக்ஸ்பர்ட்ஸ் யார், மென்டர் யார் இருக்காங்களா, சொல்லிக் கொடுக்கறது யார் இருக்காங்க, சொல்லிக் கொடுக்க நிறைய இருக்கும், அதில் சரியானவன் யார், உண்மையானவன் யார், ரெண்டாவது வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு, நான் இருக்கேன் அப்படி கூட்டிகிட்டு போவோம், அப்புறம் இருப்பானா அல்லது வெறும் பேசி பேசி அமைச்சு விட்டு போயிருந்தானா. நிறைய கோச்சஸ்லாம் சம்பாதிக்கிறதுல தெரிய இருக்கான், நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், நீ சம்பாதிச்சதுட்டா உன்ட்ட துட்டு கொடுத்தானே அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான் அப்படி. அடுத்தது எது தெரியுமோ உடனே செஞ்சுருங்க, எது தெரியாத உடனே படிங்க, இந்த விஷயம் யாருக்கு புரியாது. அப்புறம் எந்த விஷயம் பண்ணதுக்கு வந்து டீம் தேவையா, அப்போ டீம்னா எவ்வளோ பேர் தேவை, எப்படி தேவை, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அது வந்து நம்ம பணம் கொடுத்து கூப்பிட்டு வரலாமா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு வரலாமா, ஒரே சிந்தனை கூட்டு வரலாமா, டீமை கூட்டுறது எப்படி, லீடர்ஷிப் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் அச்சீவ் பண்ணதுக்கு நீங்கள் பெரிய பெரிய விஷயம் பண்ணணும், அதுக்கு நான் ஒத்துழை பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து நான் எல்லா ஸ்பீக்கரும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவன் விளையாடுப்பான் ஒத்தியில் வரான் பேசிட்டோம் பண்ண வேண்டிய பேர் தான். புதுசாக ஒருத்தர் ரிட்டையர் ஆகி மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிற தமிழ்நாடு கமிஷனர் இருக்கிற அவர் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் பேசி பேசி போகிறாங்க. நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒரு அகாடமி கிரியேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்களா, யாரெல்லாம் உங்களை மாதிரி அவன் நினைக்கலாம் கூப்பிட்டு போகிறீங்களா. ஓகே, ஏ ரஹ்மான் வந்து மியூசிக் கிளாஸ் நடத்திட்டுருக்கிறதா, அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லோரையும் சிங்கர் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதை ஒழுக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்களா. அப்படி நீங்கள் ஒரு டீமை கிரியேட் பெருசாக பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் வேணும், அவங்களுக்கு தேவையான விஷயம்னு சொல்லி கொடுக்கும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். சரி, அது பண்ணதுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் தேவையா, எவனை பார்த்தாலும் சரி இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் சாமான் வாங்கிப்படும் ஆனால் லூஸ் போயிடலாம், அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும், திறமை வேணும், அது படிக்கிங்களா. பிஸ்னஸ் கோச்சிங் உடனே படிக்கணும், ஸ்கூலில் போய் பத்தாம் கிளாஸ் படிக்கிறது, டிகிரி படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, இதுதான் படிக்கும். டாக்டர் படித்து சரி டாக்டர் தொழில் எப்படி பண்ணணும் படிக்கிங்களா, நம்ம நம்ம நமக்கு எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து சம்பாதிச்சுட்டு பணத்துக்கு கஷ்டம்லாம் என்ன பாடுபட்டாங்க, நம்மகிட்ட நிறைய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் டாக்டர் அப்படின்னு கேட்டால் என்ன பிஸ்னஸ் பண்ண தெரியாது, என்ன சார் எந்த ஹாஸ்பிட்டலில் நீ எப்படி சொல்லலாம் சார் அந்த, ஏ வெயிட் வெயிட் வெயிட், இவங்களாம் டாக்டர் ஏதா நீ எம்பிபிஎஸ் டாக்டர், ஆமா நான் எம்பிபிஎஸ் டாக்டர் சுத்தம் போ. அந்த மாதிரி டாக்டருக்கு படிச்சிருவாங்க, பட் பிஸ்னஸ் படிச்சிங்களா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு இருக்குன்னு தெரியுமா, இருக்குன்னு இப்போ தான் தெரியும் அப்படின்னு. தென் ரெண்டாவது நீங்கள் என்ன கோல் பண்ணு நினைக்கலாம், அதில் உள்ள டெக்னாலஜி, அதுக்குள்ள நெட்ஒர்க்கிங், அதுக்குள்ள குரூப்பு, அது வந்து சோஷியல் மீடியாவில் போகணுமா வேண்டாமா, இதெல்லாம் இருக்கா அதில். நீங்கள் ஏதாவது ஒரு கோல் எடுத்து நடத்தி கொண்டு போகிறீங்கன்னா அந்த கோல் நடத்துறதுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படக்கூடாது, நீ எந்திரிச்சாலும் அதான் பண்ணணும், தூங்கினாலும் அதான் பண்ணணும், உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நான் நல்லா பண்ணுவோம் சார், என்னை தட்டி கொடுக்க ஆள் வேணும், ஆமாம் உன் செவுட்டில் அறையது கூட ஆள் வேணும் உனக்கு, நீ கோல் பண்ணும்போது உன்னை தேடுறதுக்கு ஆளே இருக்கக்கூடாது, நீனா வந்து ஓடிட்டே இருக்கணும், நீனா பண்ணிகிட்டு இருக்கணும், அது ஓடிச்சுன்னா நீ அந்த கோல் அச்சீவ் பண்ணிடு. உனக்கு தட்டி கொடுக்கறதுக்கும் உனக்கு ரோராட்டுறதுக்கும் தாளாட்டுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் கை தட்டி காலம்தான் நீ சதனமாக தூங்கும், உனக்கு எதுக்கு இதெல்லாம் கோல் பண்ணுறதுக்கு, உனக்கு தேவையில்லை, அந்த கோலை கிழிச்சு போட்டு வீட்டுக்கு போ, தோற்ற தின்னுட்டு எங்கேயாவது கூலி வேலை பார்த்துட்டு காலத்தை
எப்படி சார் நீங்க 5 வருஷமா இப்படி இருக்கீங்க? நான் அப்ப பார்க்கும்போது வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, ட்ரைனிங் கொடுங்க. இப்ப பார்த்தா வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, ட்ரைனிங் எவ்வளவு வாரான் போறான் எவன், நீங்க மட்டும் உருப்படாம எது சொல்லுங்க, இப்படியே செஞ்சுட்டு இருக்கீங்களா சார்? நாசமா போக மாட்டீங்களா நீங்க? என்ன சார் இப்படி கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நானும் இப்ப தொலைஞ்சு போறோம், எவ்வளவு ட்ரெயின் வந்தான் வந்தா போயிட்டான் போயிட்டான், நீங்களும் வந்துட்டு போன போக மாட்டீங்க. நான் இல்ல, ஒரு பெரிய டீம் இருக்கனால போவாது. அந்த மாதிரி நீங்க பண்றதுல உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கா? கன்சிஸ்டன்சி இருந்தாதான் அதை செய்ய முடியும். உங்க கோல் அச்சீவ் பண்ணதுக்கு நீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள அந்த பவர் ஆசை இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்துச்சு அப்படின்னா இந்த கோல் அச்சீவ் பண்ணலாம் ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலன்னு செஞ்சுட்டே இருக்கு. வாக்கிங் கூட நடந்தே செத்து போயிடணும் அப்படின்னு. அவங்க வாக்கிங் அவ்வளோ பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ பிடிக்கும், அவங்களுக்கு வந்து உடம்பை ட்ரிம் ஆக்கிது அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன கோல் பண்ண போகிறீங்களோ அது உங்களுக்கு பிடிக்கும், அது போகிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் விரும்பி பண்ணுவீங்களா பார்க்கலாம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. கோல் இன்னைக்கு இது வரைக்கும் பார்ப்போம். கோல் நம்ம அச்சீவ் பண்ணனா என்ன பண்ணலாம்னு இப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருவோம். அடுத்த பார்ட்டில் இன்னொரு சந்திக்கலாம். ஆல் டேக் கேர், பாய், லவ் யூ ஆல்.